இன்னைக்கு ஜூலை 21 முதல் 25 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய கைப்பந்து அணியின் கேப்டனாக தமிழக வீரர் உக்கர பாண்டி நியமனம். 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தோனேஷியாவோட கேபிட்டல் ஜகர்த்தாலா நடைபெற இருக்கு. ஸோ இந்த தொடருக்கான இந்திய ஆண்கள் மற்றும் மகளிர் கைப்பந்து அணிகளை இந்திய கைப்பந்து கூட்டமைப்பு பொது செயலாளர் ராமவதா சிங் ஜாக்க அறிவித்திருக்காங்க. இந்தோனேஷியாவில் நடைபெறக்கூடிய இந்த கேமில் இந்திய கைப்பந்து அணியோட கேப்டனாக தமிழக வீரர் உக்கர பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை நியமிச்சிருக்காங்க. செகண்ட் நியூஸ் பாருங்க, ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் தொடரில் லக்ஷ்யா சென் சாம்பியன். ஸோ ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் வந்து இந்தோனேஷியாவோட கேபிட்டல் ஜகர்த்தாலா நடைபெற இருக்கு. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கூட இந்தியாவோட பி வி சிந்து, பிரணவ் சோப்ரா, பிரக்ஷ்தா சாவந்த், சமீர் வர்மா இவங்கள வந்து பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஜூனியர் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் ஈரான் சாம்பியன், இந்தியா 8 பதக்கம். ஜூனியர் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியா வந்து 8 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலம் ஆகும். இதில் வந்து சச்சின் ரத்தி வந்து 74 கிலோ இடைப்பிரிவில் வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. தீபக் பூனியா 86 கிலோ பிரிவில் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து 189 பாயிண்ட் எடுத்து ஈரான் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 173 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் வந்து 128 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பொது விவகார குறியீடு 2018. பெங்களூர் நகரை சேர்ந்த பொது விவகார மையம் பப்ளிக் அஃபேர்ஸ் சென்டர், ஸோ இந்த இது வந்து 2018 சிறந்த ஆளுகை மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து கேரளா இருக்கு, செகண்ட் வந்து தமிழ்நாடு, தேர்ட் வந்து தெலுங்கானா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஓவரால் 30 பிரிவுகளின் கீழே தான் சர்ச் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லாப நோக்கற்ற ஆய்வுக்குழாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயத்தில் ஹாமில்டன் முதலிடம். ஜெர்மனியில் நடைபெற்ற ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தய போட்டியில் வந்து 4 முறை உலக சாம்பியனான லூயிஸ் ஹாமில்டன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த 11 சுற்று முடிவில் வந்து ஹாமில்டன் வந்து 188 பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட்லேயும், செபாஸ்டியன் வெட்டல் வந்து 171 பாயிண்ட் எடுத்து இரண்டாவது இடத்துலையும் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பிரிக்ஸ் அமைப்பின் 10வது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்கா. ஸோ இந்த பிரிக்ஸ் அமைப்பு அப்படிங்கிறது 2008 கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட 10வது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவோட ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெற இருக்கு. ஸோ இந்த பிரிக்ஸில் வந்து மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, தென்னாப்பிரிக்கா. ஸோ இந்த 5 நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், 13வது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி சென்னை. 13வது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி வந்து சென்னையில் நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து ஃபைனலில் எகிப்து வீரர் மோஸ்தாபா அசல் நடப்பு சாம்பியன் மர்வான் ட்ரக்கை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், பந்து வீச்சாளர்களுக்கான ஐசிசி தரவரிசையில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் முதலிடம். பந்து வீச்சாளர்களுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலாம் இந்தியாவோட ரவீந்திர ஜடேஜா 3வது இடத்திலும், ரவிச்சந்திரன் அஸ்வின் அதே 5வது இடத்திலும் இருக்காங்க. இங்கிலாந்து அணியோட வேகப்பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை. தமிழகத்தில் 2019 ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட முதல் கட்டமாக சேலத்தில் ஜூலை 1 முதல் பிளாஸ்டிக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, தேசிய அளவில் தூய்மையான நகரங்கள் 2018. தூய்மையான நகரங்கள் தேசிய அளவில் தமிழகத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி 100வது இடத்துல இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் எடுத்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது 434 நகரங்களில் சென்னை வந்து 235வது இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து 100வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. முதல் 3 இடங்களில் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இந்தூர், போபால் மற்றும் சண்டிகர் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, போர் நினைவகம் பிரான்ஸ். முதல் உலக போரில் உயிர் நீத்த இந்தியர்களின் நினைவாகம் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள வில்லர்ஸ் கஸ்லின் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போர் நினைவகம் கட்டுறதா இந்தியா சார்பில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, யோகா கிராமம் மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் யோகா கிராமம் அமைய இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, 52வது கவர்னன்ஸ் அவார்ட் 2018. 52வது ஸ்கோட் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அவார்ட் 2018 அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு வழங்கியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து ராஜஸ்தானோட சிஎம் வசுந்தரா ராஜே அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி ருவாண்டா, உகாண்டா, தென்னாப்பிரிக்கா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 5 நாள் சுற்றுப்பயணம். ஸோ சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி ருவாண்டாவில் இந்திய தூதரகம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக 1379 கோடி நிதியுதவி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்திய தூதரகம் திறக்கப்பட இருக்கிறதுனால பாஸ்போர்ட் மற்றும் விசா பெறுவதற்கான வசதிகளும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையே தோல் மற்றும் விவசாய ஆராய்ச்சி, வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, இராணுவம், விவசாயம்,
அறிவியல், தொழில்நுட்பம், தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்நாட்டு ஏழை மக்களுக்காக இந்தியாவோட சார்பில் ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் ஒரு பசுமாடு அப்படிங்கிற வகையில 200 பசுமாடுகளை பரிசாக வழங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தென்கிழக்கு ஆசியாவின் முதல் பருவநிலை மாற்ற மையம். நெபாட் அமைப்பு சார்பில் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் பருவநிலை மாற்ற மையம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோ நகரில் அமைக்கப்பட இருக்கு. ஸோ இந்த பருவநிலை மாற்றம் தொடர்பாக இது வந்து அரசு சாரா நிறுவனங்கள், தனியார் மற்றும் நிதி நிறுவனங்கள் உள்ளடக்கிய அமைப்பாக இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் இந்த ஆண்டிற்கான சிறந்த வீரர். 2017 ஆண்டிற்கான அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் சிறந்த கால்பந்து வீரர் விருது வந்து இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. தேசிய அணிக்காக 100 போட்டிகளை விளையாடிய 2வது வீரர் அப்படிங்கறது இவரை சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்திய நிதியுதவியில் இலங்கையில் ஆம்புலன்ஸ் சேவை. இலங்கையில் உள்ள மக்களுக்காக இந்தியாவோட சார்பில் 22.8 அமெரிக்க டாலர் மதிப்பில் நிதியுதவி வழங்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை இந்தியாவோட சார்பில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட முதல் கட்டமாக 7.6 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் 88 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வழங்கப்படும் அப்படின்னும், ஸோ ஓவரால் இலங்கை முழுவதும் மொத்தம் 209 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அவசர உதவிக்காக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கேலோ இந்தியா திறமை அடையாளம் காணும் திட்டம். மத்திய அரசோட கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே 734 இளைய விளையாட்டு வீரர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இளைய விளையாட்டு வீரர்களோட திறமையை அடையாளம் கண்டு அவர்களை மேம்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் வீரர்களுக்கு உதவித்தொகையாக வருஷத்துக்கு 1.2 லட்சம் ரூபாய் அரசால் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. உலக அடிமைத்தன குறியீடு. ஸோ 2018 ஆண்டிற்கான உலக அடிமைத்தன குறியீடு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வாக் ஃப்ரீ அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவில் 80 லட்சம் பேர் வந்து நவீன அடிமைகளாக இருப்பதாக இந்த அறிக்கை வந்து தெரிவிக்குது. இதில் வந்து ஒவ்வொரு 1000 பேருக்கும் வந்து 6.1 நவீன அடிமைகள் இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து பார்க்கும்போது ஓவரால் 167 நாடுகளில் இந்தியா வந்து 53வது இடத்துல இருக்கு. வடகொரியா வந்து முதலிடத்துலையும், ஜப்பான் வந்து கடைசி இடத்துலையும் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல வந்து எரித்திரியா இருக்கு. 8th பிளேஸ்ல பாகிஸ்தான் இருக்கு. ஸோ ஓவரால் உலக அளவில் பார்க்கும்போது 29% வந்து ஆண்களும், 71% பெண்களும் வந்து அடிமைகளாக வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.